गुड मॉर्निंग स्टूडेंट टुडे आई एम टीचिंग अबाउट सिक्स्थ सोशियल थर्ड लेसन नम्बर ऐसे टापिक पाता अब पाता भूमिये अर्थ शेप्स भूमिये भूमि वो अंत शेप अतने मणि ने सूर्य सुटी वर्ग अपना रोटेशन आगे अब पी पाता इो स्पेस ऑफ द अर्थ अूमे भूमे एन कोल अब पी पाकपो इ பூமியில உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவை அப்படினு பார்த்தோம்னாக்கா லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர் இதுதான் பூமியில மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இது என்ன அப்படினு பார்த்தோம்னாக்கா லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர் இதெல்லாம்மே தேவைப்படுது இப்போ பூமியில வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு என்னென்ன இடங்கள் வந்து இருக்கு என்னென்ன கோளங்கள் வந்து இருக்கு அப்படினு பார்த்தோம்னாக்கா லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் அண்ட் அட்மோஸ்பியர் வந்து காணப்படுது ஃபர்ஸ்ட் லித்தோஸ்பியர் அப்படினாக்கா என்ன அப்படினு பார்த்தோம்னாக்கா நிலப்பகுதியே தான் லித்தோஸ்பியர் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த நிலப்பகுதியில் என்னென்ன உயிரினங்கள் வந்து இருக்கு அப்படினு பார்த்தோம்னாக்கா அனிமல்ஸ் மினரல்ஸ் அண்ட் இதெல்லாம்மே இந்த லித்தோஸ்பியர்ல प्लांट्स एनिमल्स मिनरल्स एनिमल्स अंड प्लैनेट्स अंड लैंड आर कॉल्ड टेरेस्ट्रियल एनिमल्स अंड प्लांट्स द लिथोस्फीयर इज मेड ऑफ द रॉक्स अंड सॉइल इप्पो इंद एनिमल ला उयिर वाळ्वदरकु एदु एट्र इडम अप्डिन पार्थोम्नाका निलपगुदि दान अदु मट्टुम इल्लाम निलपगुदि एप्डि इरुक्कु अप्डिन पार्थोम्नाका रॉक्स अंड सॉइल ओड काणप्पडकूडिय ओरु पगुदि लिथोस्फीयर अडुत्तदु हाइड्रोस्फीयर हाइड्रोस्फीयर वंदु नीर्कोलम अप्डिन सोल्लिट्टु अळैक्कप्पडुदु इंद नीर्कोलम वंदु टू पार्ट्स हाइड्रजनो वन पार्ट्स வந்து ஆக்ஸிஜனோ காணப்படுது அது மட்டும் இல்லாம ஓஷன்ஸ் அதாவது கடல் நீர் பெரும்பகுதி வந்து காணப்படுது இதுவும் நீர்க்கோளத்துல அடங்கக்கூடிய மிக பெரும்பகுதி இதுல சீஸ் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அதாவது ஆறு ஏரி குளம் இந்த மாதிரியான நீர்நிலைகளும் இருக்கக்கூடியது இப்போ உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு நீர் வந்து மிகவும் முக்கியமானவையேன்னா அதுல வந்து ஆக்ஸிஜன் இருக்கு நீர் இல்லனா எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது ஃப்ரெஷ் வாட்டர் இல்லனா என்ன பண்ண முடியாது எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது அனிமல்ஸ் அண்ட் பிளானட்ஸ் கேன் யூஸ் டைரக்ட்லி எ லாட் ஆஃப் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அஸ் வாட்டர் வேப்பர் இன் கேசஸ் இப்போ வாட்டர் வந்து கேசஸ் நிலையிலையும் மாறக்கூடிய நிலை வந்து ஏற்படுது குளிர்காலங்களில் பார்த்தோம்னாக்கா வாட்டர் வந்து பனிக்கட்டியாகும் நமக்கு காணப்படுது அதாவது ஏர் கேसेस வடிவில நமக்கு வாட்டர் வந்து காணப்படுது தி ஏர் अराउंड அஸ் இஸ் कॉल्ड தி அட்மாஸ்பியர் இப்போ நம்ம அட்மாஸ்பியர் பத்தி பார்க்க போறோம் அட்மாஸ்பியர்னா வளிமண்டல அடுக்குகள் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த வளிமண்டல அடுக்குகள் பார்த்தோம்னாக்கா இதுல கேसेस வாயுக்களும் இது எதால ஆகுது அப்படினு பார்த்தோம்னாக்கா கேसेस ஆலயும் டஸ்ட் ஆலயும் ஆகக்கூடிய ஒரு இதுதான் அட்மாஸ்பியர் இதுல நிறைய கேसेसோ டஸ்டோ இருக்கிறதுனால தான் அதனுடைய கலர் வந்து चेंज ஆகுது ஸ்கை கலர் காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நீர் வந்து நீராவி ஆதலின் போது என்ன கிளவுட் நிலையில மாற அட்மாஸ்பியர் வந்து கிளவுட் நிலையில மாறி நமக்கு மழை பொழி மழை வந்து ஏற்படுது ரெயின் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்போ அட்மாஸ்பியரும் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவை ஃபார் லைஃப் டு எக்ஸைட் ஈவன் இன் த ஃபார்ம் of the tiniest bacteria or cell all the three realms are spheres have to be present all living things need oxygen ipo idla paathumnaaka anaitu uyirinangalum vaazhvadharku enna thevai appdin paathumnaaka oxygen abindrathu onnu thevai oxygen water and minerals idellame thevaiya irukku இப்போ உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு இப்போ இந்த மூன்று கோளங்களும் மிக முக்கியமானவை பயோஸ்பியர்னா அப்படினு பார்த்தோம்னாக்கா இந்த மூன்று கோளங்களும் உள்ளடக்கியது தான் பயோஸ்பியர் அதாவது உயிர் கோளங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் பயோஸ்பியர் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்போ இந்த நான்கு கோளங்களும் இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்து கட்டாயமா இருக்கு இதெல்லாம்மே இருந்தா தான் லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் இதெல்லாம்மே இருந்தா தான் உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதியாக காணப்படுது இப்போ ஒரு சின்னதா ஒரு ரீகால் பாப்போம் ஃபர்ஸ்ட் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன பூமியில என்னென்ன கோளங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் வந்து காணப்படுது லித்தோஸ்பியர்னாக்கா நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது இதுல வந்து பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாமே காணப்படுது அது மட்டும் இல்லாம ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் இதெல்லாமே நிலப்பகுதியில் வந்து பாறைகளும் மண் வகைகளும் காணப்படக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு அடுத்தது ஹைட்ரோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர்னா நீர்க்கோளங்கள் இந்த நீர்க்கோளங்கள்ல நீர்க்கோளங்களில் டூ பார்ட்ஸ் வந்து ஹைட்ரஜனும் ஒன் பார்ட்ஸ் வந்து ஆக்சிஜனும் காணப்படுது
இதில் கடல் நீரும் காணப்படுது. அதாவது கடல் நீர் வந்து சால்ட் வாட்டர், உப்பு நீர் கலந்த ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து ஃபிஷ்ஷு, பாக்டீரியா இந்த மாதிரியான உயிரினங்கள், நுண்ணுயிர்கள் வந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இப்போது இதில் சீஸ், லேக்ஸ் அண்டு ரிவர்ஸ், அதாவது ஏரி, நிலம், ஏரி, குளம், இந்த ஆறு, இந்த மாதிரியான நீர்நிலைகளும் காணப்படுது. இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது குடிநீர் வந்து மனிதர்களுக்கும் அனிமல் ஸ்க்கும் பயன்படக்கூடிய ஒரு வாட்டராக இருந்துட்டுருக்கு. அடுத்தது அட்மாஸ்பியர் பார்த்தோம்னாக்கா வளிமண்டல அடுக்குகள், வளிமண்டலத்தை அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் வந்து கேசஸ் அண்டு டஸ்ட், இதில் பார்த்தோம்னாக்கா வாயுக்களும் தூசுக்களும் நிறைந்தவையாக காணப்படுது. இந்த கேசஸ், இந்த டஸ்ட், இந்த கேசஸும் டஸ்ட்டும் இருக்கிறதுனால தான் இதில் வந்து அதனுடைய அட்மாஸ்பியர் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, ஸ்கை கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளவுட் ஃபார்மேஷன் அண்டு ரெயின், கிளவுட் ஃபார்மேஷன் உருவாகி அதில் ரெயின் உருவாகிறதுக்கு, மழை வருவதற்கு ஒரு காரணமாக நமக்கு இருக்குது. இப்போது மற்ற உயிரினங்கள் எல்லாமே உயிர் வாழ்வதற்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் அண்டு அட்மோஸ்பியர், இதெல்லாமே இருந்தால் தான் உயிரினங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஓகே ஸ்டூடெண்ட், இதோட இந்த யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம் லெசன் முடிஞ்சிடுச்சு, எண்டுக்கு வருது, முடிவடைஞ்சிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.